நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள குன்னூர் பகுதியை சேர்ந்தவர் தான் நாகராஜ், வயது 45. தேனி பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஜவுளிக்கடை ஒன்றில் மேலாளராக வேலை பார்த்து வருகிறார். வழக்கமாக கடையின் வரவு செலவு கணக்குகளை கையாளும் நாகராஜ் கடந்த ஜனவரி 25ஆம் தேதியன்று 50,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு தேனி பெரியகுளம் சாலையில் உள்ள எஸ்பிஐ வங்கிக்கு சென்றிருக்கிறார். வங்கியில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் வங்கி வளாகத்தில் இருக்கும் ஏடிஎம் மையத்துக்குள் பணத்தை செலுத்தும் இயந்திரத்தில் பணத்தை செலுத்த திட்டமிட்டும் இருக்கிறார். அப்போது அங்கு வந்த இளம்பெண் ஒருவர் நாகராஜுக்கு உதவி செய்வதாக கூறியிருக்கிறார். அந்த பெண்ணை நம்பி தன்னிடமிருந்த 50,000ஐ அவரிடம் கொடுக்க அந்த பெண்ணோ இந்த இயந்திரத்தில் ரசீது வராது, நான் பணத்தை செலுத்தி விடுகிறேன் என கூறி இயந்திரத்தில் பணத்தையும் வைத்திருக்கிறார். மொத்த பணத்தில் 500 ரூபாய் நோட்டை மட்டும் இயந்திரம் எடுத்துக்கொள்ளாததால் அதை நாகராஜ் கையில் கொடுத்துவிட்டு 49,500 ரூபாயை உங்கள் அக்கௌண்டில் போட்டாச்சு என கூறியிருக்கிறார். நாகராஜும் ஜவுளி கடைக்கு திரும்பி இருக்கிறார். பணம் செலுத்தி பல மணி நேரம் ஆன நிலையில் வங்கி கணக்குக்கு பணம் வரவில்லை என்பதை அறிந்த நாகராஜ் வங்கிக்கு சென்று விசாரிக்க அவருக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்தது. வங்கி கணக்கில் பண வரவு வைக்கப்படவில்லை எனவும் பணம் செலுத்தும் இயந்திரம் மூலம் பணம் எண்ணப்பட்டு இறுதியில் கேன்சல் கொடுக்கப்பட்டு விட்டது என்று வங்கி அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக தேனி நகர காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் நாகராஜ். ஏடிஎம் மையத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கொட்டமநாயகன் பட்டியைச் சேர்ந்த நாகேஷ் கண்ணன் என்பவரின் மனைவியான மணிமேகலை, வயது 23 என்பவரை கைதும் செய்தனர். விசாரணையில் உசிலம்பட்டி மற்றும் விருதுநகர் பகுதியில் உள்ள ஏடிஎம் மையங்களில் இதுபோன்று அவர் மோசடி செய்து பணம் சுருட்டியிருப்பதாகவும் அதற்காக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மணிமேகலை கூறியிருக்கிறார். மேலும் இவர் எங்கெல்லாம் ஏடிஎம் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது குறித்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டும் இருக்கிறார்கள். கருத்து வேறுபாடு காரணமாக ராஜேஷ் கண்ணனை பிரிந்து தனியாக வசித்து வரும் மணிமேகலை இளங்கலை கணினி அறிவியல் பட்டதாரி என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏடிஎம் மையங்களுக்கு செல்லும் முதியவர்கள் இதுபோன்ற பெண்களிடம் உஷாராக இருக்க வேண்டும் என்கின்றனர் காவல்துறையினர்.